ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். திஸ் இஸ் த செகண்ட் பார்ட் ஆஃப் பிளான் க்ரோத் ஹார்மோன். ஈஸியாக லேர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட் வச்சு படிச்சுட்ருக்கோம். ஸோ இப்போ பிளான் க்ரோத் ஹார்மோனில், பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸில் பார்க்க போகிற ஹார்மோன் சைட்டோகைனின். ஸோ சைட்டோகைனினை மில்லர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் முத முதல்ல ஹெர்ரிங் ஸ்பேர்ம் டிஎன்ஏலேருந்து பிரித்து எடுத்தார். ஸோ ஹெர்ரிங் ஃபிஷ்ஷோட ஸ்பேர்மில் இருக்கக்கூடிய டிஎன்ஏலேருந்து தான் முத முதல்ல சைட்டோகைனினை பிரித்து எடுத்தாங்க. ஸோ அதுக்கு கைனட்டின் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ கைனட்டினை டிஸ்கவர் பண்ணது யாருன்னா மில்லர். அதுக்கடுத்து லித்தாம் அப்படின்ற சயின்டிஸ்ட் மெய்ஸ் கிரெயின்லேருந்து ஒரு சைட்டோகைனினை பிரித்து எடுத்தார். அந்த சைட்டோகைனுக்கு ஜியாட்டின் அப்படின்னு பேர் வச்சார். ஸோ ஜியாட்டினை டிஸ்கவர் பண்ணது லித்தாம். டோன்ட் ஃபர்கெட். ஸோ மெயின் சோர்ஸ் ஆஃப் சைட்டோகைனின் அப்படின்னு கேட்டால் கோகோனட் மில்க், அதாவது இளநீர் இருக்கக்கூடிய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த இளநீர் தான் சைட்டோகைனினோட சோர்ஸ். டிஷ்யூ கல்ச்சர் லெபார்ட்டரியில் கூட சைட்டோகைனினுக்கு பதிலாக இளநியை யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் சைட்டோகைனசிஸ். ஸோ சைட்டோகைனசிஸ்ங்கிறது என்ன, செல் டிவிஷன், டிவிஷன் ஆஃப் செல்லை தான் சைட்டோகைனசிஸ் அப்படிம்போம். ஸோ சைட்டோகைனசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுனால தான் இதுக்கு பேரே சைட்டோகைனின் அப்படின்னு பேர் வச்சாங்க. தென் இதுக்கான ஷார்ட்கட், இந்த ஃபிசியோலாஜிக்கல் இஃபெக்ட்ஸ் படிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்குங்க. டிக்கெட் கலெக்ஷன் அட்வான்சஸ் சேட் சிஎம். சிஎம் என்ன சொல்கிறாரு, புதுசாக ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அந்த ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் போகிறதுக்கான பயணிகளுக்கான டிக்கெட் வாங்குறதுக்கான புக்கிங் அட்வான்ஸ் ஆகிருக்கு. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, டிக்கெட் கலெக்ஷன் அட்வான்சஸ் சேட் சிஎம். ஸோ இதை வச்சு எப்படி படிக்க போகிறோம். ஸோ டிக்கெட் கலெக்ஷனில் டிசி அப்படிங்கிற லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். டிஷ்யூ கல்ச்சருக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அட்வான்சஸ் அப்படிங்கும் போது இட் பிரேக்ஸ் த எப்பிக்கல் டாமினன்ஸ் ஈவன் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் எப்பிக்கல் பட். எப்பிக்கல் பட் இருந்தாலும் கூட நீங்கள் அதில் சைட்டோகைனின் அப்ளை பண்ணிங்கன்னா அது எப்பிக்கல் டாமினன்ஸை ஓவர் கம் பண்ணி லேட்ரல் பட் க்ரோத்தை அதிகப்படுத்தும். தென் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ் பார்த்தீங்கன்னா ஷூட் இனிஷியேஷன். ஸோ கேர்லெஸ் டிஷ்யூவில் ஷூட் இனிஷியேஷனுக்கு சைட்டோகைனின் வேணும். சிஎம்மில் சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைட்டோகைனசிஸ் செல் டிவிஷன், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மார்ஃபோஜெனிசிஸ் ஃபார்மேஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட் ஃப்ரம் த கேர்லெஸ். ஸோ அதுதான் மார்ஃபோஜெனிசிஸ். மார்ஃபோஜெனிசிஸ்ங்கிற டேர்ம் நம்ம வந்து டிஷ்யூ கல்ச்சரில் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் ரூட் அண்ட் ஷூட்டுக்கு மார்ஃபோஜெனிசிஸ் அப்படிங்கிற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் சைட்டோகைனினை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் அன் இஃபெக்ட் கால்டு ரிச்மோண்ட் லேங் இஃபெக்ட். ஸோ இதை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் ரிச்மோண்ட் லேங், அதனால் ரிச்மோண்ட் லேங் இஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் டிலேஸ் த ஏஜிங். ஸோ ஏஜிங்கை டிலே பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் ரிச்மோண்ட் லேங் இஃபெக்ட். ஸோ பிளான்ட்டுக்கு சைட்டோகைனின் அப்ளை பண்ணும்போது ஸோ ஏஜிங் ஆகிறத இது சப்ரஸ் பண்ணும், இல்லை குறைக்கும், ஏஜிங்கை டிலே பண்ணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ அன் ஃபிசியலாஜிக்கல் இஃபெக்ட் ஆஃப் சைட்டோகைனின். இதில் இன்னொரு விஷயம் நல்லா பாருங்கள், இட் பிரேக்ஸ் எபிக்கல் டாமினன்ஸ். ஆனால் ஆக்சின் வந்து எபிக்கல் டாமினன்ஸை ப்ரமோட் பண்ணும், ரெண்டும் ஆப்போசிட். ஸோ எபிக்கல் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் சைட்டோகைனின் இஸ் ஆன்டகோனிஸ்ட். ஆன்டகோனிஸ்ட்னா எகெயின்ஸ்ட்னு அர்த்தம், ஆன்டகோனிஸ்ட் டு ஆக்சின். ஸோ ஒன்லி இன் த கேஸ் ஆஃப் எபிக்கல் டாமினன்ஸ். ஸோ எபிக்கல் டாமினன்ஸில் சைட்டோகைனின் ஆக்சினுக்கு ஆன்டகோனிஸ்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹார்மோன் இஸ் எத்திலின். எத்திலின் இஸ் த ஒன்லி கேஷியஸ் ஹார்மோன். கேஸ் ஃபார்மில் இருக்க ஒரே ஹார்மோன் எத்திலின் தான். அண்ட் எத்திலின் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் மெத்தியோனைன். அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் க்ரோத் ஆஃப் த பிளான்ட் அண்ட் ரிட்டார்ட். ரிட்டார்ட்னா குறைக்கிறது, ஸ்டிமுலேட்னா தூண்டிவிடுது, ரிட்டார்ட்னா ஸ்டாப் பண்ணுறது, குறைக்கிறது லாங்கிட்யூடினல் க்ரோத். ஸோ பிளான்ட் உயரமாக போகிறத ஸ்டாப் பண்ணி அதோட அகலம் அதிகப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இட் இனிஷியேட்ஸ் ஆர் ஸ்டிமுலேட்ஸ் ட்ரான்ஸ்வர்ஸ் க்ரோத் அண்ட் ரிட்டார்ட்ஸ் லாங்கிட்யூடினல் க்ரோத். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் க்ரோத்தை அதிகப்படுத்தி லாங்கிட்யூடினல் க்ரோத்தை குறைக்கக்கூடிய தன்மை எத்திலினுக்கு உண்டு. அண்ட் இதுக்கான நம்ம ஷார்ட் ஃபார்ம் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆட் சம் ரா பீனட் பட்டர் ஆன் ப்ரெட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரா பீனட் பட்டரை ப்ரெட்டில் அப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங். ஸோ இதில் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஆட்ல ஏவ அப்சிசன் அப்படின்னு பார்த்துக்குறோம். சம்மில் இருக்கக்கூடிய எஸ் வந்து செனசன்ஸ். ஸோ அப்சிசன் அப்படிங்கிறது லீஃபு ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் பிளான்ட்ஸ்லேருந்து ஃபால் ஆஃப் ஆகிறது, கீழே விழுந்துடுறது. செனசன்ஸ்ங்கிறது ஏஜிங். இதை ரெண்டையுமே இது அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ அப்போ இது க்ரோத் இன்ஹிபிட்டர் தான் இந்த ரெண்டு கேஸ்லையும். ரா அப்படிங்கிறதுல பாருங்கள், ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஸோ ஃப்ரூட் வந்து ரைப்பனிங் ஆகிறது, காய் வந்து பழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எத்திலின். ஸோ புகை போட்டு பழுக்க வைக்கிறாங்க, கல் போட்டு பழுக்க வைக்கிறாங்கலாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எத்திலினை காயாக இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸில் நாங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா
இது பழமாக்கி விட்டுரும். இதை நம்ம கிளைமேக்டரிக் ரெஸ்பிரேஷன் அப்படிம்போம். ஸோ இது கிளைமேக்டரிக் ரெஸ்பிரேஷனுங்கிறது காய் பழமாக மாறும்போது நடக்கக்கூடிய ரெஸ்பிரேஷன். அங்கே ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தென் பீனட், பீனட்டில் இருக்கக்கூடிய வேர்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான், இனிஷியேஷன் ஆஃப் ஜெர்மினேஷன் ஆஃப் பீனட். ஸோ இது வந்து க்ரோத் ப்ரமோட் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. அதான் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, எத்திலின் மட்டும் ப்ரமோட்டும் பண்ணும் இன்ஹிபிட்டும் பண்ணும் அப்படிங்கிறது, அப்சிஷன் செனசன்ஸ்லாம் இன்ஹிபிட் பண்ணுறது, இனிஷியேஷன் ஆஃப் ஜெர்மினேஷன் ஆஃப் பீனட் அப்படிங்கிறது பீனட் ஜெர்மினேஷன் பண்ணுறதை இது தூண்டிவிடுது, அப்போ இது ப்ரமோட் பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. தென் பட்டர் ஆன் பிரெட், இதில் பட்டர் இருக்கக்கூடிய பிஏ பிரேக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம், பிரெட்டில் இருக்கக்கூடிய பி அண்ட் டிஏ பட் டார்மன்சி, இதுவும் ஒரு க்ரோத் ப்ரமோட்டிங் ஆக்டிவிட்டி தான். ஏன்னா பட் டார்மன்சி அப்படிங்கிறது என்னென்னா, பட் முளைக்காமல் இல்லை ஃப்ளவராக மாறாமல் இல்லை பிரான்ச்சாக மாறாமல் அப்படியே இருக்கிறது. ஸோ அதில் நம்ம எத்தனை அப்ளை பண்ணும்போது பட் டார்மன்சி, டார்மன்சினா உறக்க நிலை, ரெஸ்டிங் பீரியட், அதை பிரேக் பண்ணி அந்த பட்டை திருப்பியும் வளர வைக்கும். ஸோ இட் பிரேக்ஸ் பட் டார்மன்சி. ஸோ இந்த இடத்துலையும் இது வந்து ஒரு க்ரோத் ப்ரமோட்டராக தான் இருக்குது. ஸோ எத்திலின் வந்து சில இடங்களில் க்ரோத் ப்ரமோட்டராகவும் சில இடங்களில் வந்து க்ரோத் இன்ஹிபிட்டராகவும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ தீஸ் ஆல் ஆர் த ஃபிசியோலாஜிக்கல் இஃபெக்ட்ஸ் ஆஃப் எத்திலின். கடைசியாக நம்ம பார்க்குற ஹார்மோன் ஏபிஏ அப்சிசிக் ஆசிட், இது plant growth inhibitor. So it is a complete plant growth inhibitor. So inga nama nyabaga vechikkaradhukana statement enna na, a BDS student close to the reservoir. Reservoir na something will be stored, sila vishayangala store panni vechirukadha reservoir appadimo. So or BDS student vandu reservoir close panitaru. So idha vechikittu nama eppadi physiological effects padikka porom paarenga. A abscission in flower and fruits are promoted or induced. ஸோ அப்சிஷன் அப்படிங்கிறது என்னென்னா, பிளான்ட்லேருந்து இலை தலை அதுக்கப்புறம் இந்த ஃப்ளார்ஸ் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் தானாக விழுந்துடுறது தான் நம்ம அப்சிஷன் அப்படிம்போம். ஸோ ஃப்ளார் ஃப்ரூட்டெல்லாம் பிளான்ட்டை விட்டு கட்டாகி கீழே விழுவுற நேச்சுரல் ப்ராசஸ்க்கு பேர் அப்சிஷன். ஸோ அப்சிஷனை தூண்டி விடுது அப்சிசிக் ஆசிட். ரெண்டாவது பிடிஎஸ், அதில் பட் டார்மன்சி ஆஃப் சீட்ஸ் ஆர் இன்டியூஸ்ட். ஸோ பட் டார்மன்சி, டார்மன்சினா நமக்கு தெரியும் உறக்கணில்லை. ஸோ டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய சீட் வந்து ஜெர்மினேட் ஆகாது. ஸோ அப்போது பட் டார்மன்சி ஆஃப் சீட்ஸ் அப்படியே ப்ரொமோட் பண்ணிட்டதுனால அப்போது சீட்ஸ் வந்து ஜெர்மினேட் ஆகாமே இருக்கும் ரொம்ப நாளைக்கு. அண்ட் தென் ஸ்டூடெண்ட் க்ளோஸ்ட், அந்த ஸ்டூடெண்ட் க்ளோஸ்டுங்கிறதுக்கான எஸ்சி அப்படியே எடுத்துக்கோங்க. ஸ்டொமேட்டா ஆர் க்ளோஸ்ட் பை அப்சிசிக் ஆசிட் இன் த ஆப்சன்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ தண்ணி வந்து பற்றாக்குறையாக இருக்கும்போது ட்ரை கண்டிஷனில் இது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்வோம், இந்த ஹார்மோன் அதிகமாக செக்ரீட் ஆகி ஸ்டொமேட்டாவை க்ளோஸ் பண்ணிடும். அதனால் இந்த தேலர் கட்டி பாருங்கள், இட் டிக்ரீசஸ் த டிரான்ஸ்பிரேஷன் ரேட். ஸோ ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகிக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்பிரேஷன் ரேட் குறைஞ்சிரும். ஸோ வாட்டர் லாஸை தடுக்கும். அண்ட் தென் ரிசர்வயரில் இருக்கக்கூடிய ஆர்இஎஸ், ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோல்டு அண்ட் ஸ்ட்ரெஸ். ஸோ இட் இஸ் கால்டு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஷினில் கேட்க வாய்ப்பு இருக்குது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படின்னு கேட்டால் அப்சிசிக் ஆசிட். ஸோ தீஸ் ஆர் த physiological effects of abscisic acid. So இதோட நம்ம வந்து plant growth hormone ஈஸியாக படிக்கிறதுக்கான டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இன்னொரு டாப்பிக்கோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.